கிறிஸ்துவுக்குள் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 13 கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யாத்திராகமம் 14 கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள போகும் சத்தியங்கள் என்ன? இஸ்ரவேலர்கள் சென்ற வழியை பார்வோன் அறிந்திருந்தானா? பார்வோன் எப்பொழுது செயல்படுவதை விட்டான்? எகிப்தின் வீரர்கள் இஸ்ரவேலரை எவ்வாறு பின்தொடர்ந்தார்கள்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையிலே குன்றி போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும்? விசுவாசத்திலே நாம் குறைந்து போகும்போது நம்மிடம் காணப்படும் மாற்றம் என்ன? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நேசிக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை குறித்து மேலும் மேலும் அறிந்து கொள்ளவும் அவருடைய சித்தத்தை மட்டுமே செய்யவும் வாஞ்சிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் கருத்தோடு நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியை கேட்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காகவும் இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபத்தினாலும் ஈகையினாலும் தொடர்ந்து தாங்கி வருவதற்காகவும் நன்றி கூறுகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. இன்று நாம் யாத்திராகமம் 14 சிந்திக்கப் போகிறோம். முதல் 2 பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையமிறங்குவீர்களாக. இந்த வசனத்திலே நாம் வாசித்த குறிப்பிட்ட இடங்களை இந்நாட்களிலே இதுதான் அந்த இடம் என்று குறிப்பிட்டு கண்டுபிடிக்க முடியவில்லை. என்றாலும் இது நைல் நதிக்கும் செங்கடலுக்கும் இடையிலே காணப்பட்ட இடங்களாகும். வசனம் 3 பாருங்கள். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அருமையானவர்களே, பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வேவு பார்ப்பதற்கு ஆட்களை வைத்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டுச் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தி பார்வோனுக்கு வந்தது. அவர்கள் கடற்கரை வழியாக பெலிஸ்தியர்களுடைய தேசம் வழியாக கடந்து செல்வார்கள் என்று பார்வோன் எதிர்பார்த்தான். அவர்கள் வனாந்தரத்தை நோக்கி பிரயாணப்பட்ட பொழுது அவர்கள் வழிதவறி போய்விட்டார்கள், எங்கே செல்கிறார்கள் என்பதை அறியாமல் போகிறார்கள் என்று நினைத்தான். கர்த்தர் என்று சொல்கிறார், அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள் என்று அவன் நினைக்கும் பொழுது அவன் பின்தொடர்ந்து வருவான் என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் அவ்வண்ணமாகவே போக விட்டு விட்டான். ஆனால் தேவன் இன்னமும் பார்வோனோடு செயல்பட்டு முடிக்கவில்லை. வசனம் 4. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அருமையானவர்களே, எகிப்தியர் போதுமான அளவு பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய மனதிலே தெளிவான ஒரு அறிவிற்குள்ளே கடந்து வருவதற்காக இன்னும் சில காரியங்கள் நடைபெற வேண்டியதாயிருக்கிறது. கவனியுங்கள், யாத்திராகமம் 14:5-7. ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். பார்த்தீர்களா, 600 ரதங்களோடு கூட எகிப்தில் உள்ள வீரர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்கிறார்கள். சற்றே கற்பனை செய்து பாருங்கள். பாவப்பட்ட, எந்த உதவியுமற்ற, தங்களை தாங்களே காத்துக்கொள்ள முடியாத, குறிப்பாக அநேக பெண்கள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் இந்த 600 ரதங்கள் செல்லும் பொழுது என்ன செய்வார்கள்? சில மணி நேரங்களிலேயே எல்லாரையும் இந்த எகிப்தியர்கள் அழித்து போட்டுவிட முடியும். வசனங்கள் 8-10 பார்ப்போம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள்.
பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேலருக்கு முன்னதாக செங்கடல் இருக்கிறது, எகிப்தின் சேனை அவர்களுக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவப்பட்ட உதவியற்ற ஜனங்கள் பிசாசிற்கும் ஆழமான கடலுக்கும் இடையிலே அகப்பட்டு கொண்டார்கள் என்று சொல்லலாம். இயற்கையாக அந்த சூழ்நிலையை நாம் பார்ப்போம் என்றால் மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையிலே அவர்கள் இருந்தார்கள். வசனம் 11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இப்பொழுது ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது என்ன? எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் என்று கேட்கிறார்கள். இது கர்த்தரையே கேவலமாய் பேசும் வார்த்தைகளாகும். ராஜாக்கள் புதைக்கப்பட்ட இடத்திலே எழுப்பப்பட்ட பிரமிடுகள் இன்றைக்கும் பெரிதாக நிற்கிறது. எகிப்தின் பல இடங்களிலே முன்னர் மரித்த சரீரங்கள் இருக்கிறது. அது உண்மையாகவே ஒரு பெரிய பிரேத குழிதான். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழி இல்லையென்றா வனாந்திரத்திலே கொண்டு வந்தீர் என்று கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். அந்த வனாந்திரமான இடத்திலே தாங்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட போகிறார்கள் என்பதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து பயந்திருந்தார்கள். வசனம் 12 பாருங்கள். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கும்பொழுது அடிமைத்தனத்தின் மத்தியிலிருந்து தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வருவதற்கான வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனால் அந்த விடுதலையை பெற்ற பிறகும் ஒரு ஆபத்து வந்தபொழுது பழைய அடிமைத்தனத்திற்கே அவர்கள் திரும்ப விரும்பினார்கள். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செய்யப் போகிறார் பாருங்கள். அவர்கள் உதவியற்ற நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருந்தார்கள். அவர்களுக்குத்தான் கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுது அவர்கள் மீட்கப்பட வேண்டுமென்றால், காக்கப்பட வேண்டுமென்றால் தேவன்தான் அதை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் எப்பொழுதும் நாம் கொண்டவர்களாயிருக்க வேண்டும். ஏனென்றால் நாமும் இஸ்ரவேல் மக்களைப் போலத்தான் இருக்கிறோம். விண்வெளி வீரர்களோடு நாமும் சந்திரமண்டலத்திற்கு சென்று அங்கே இருந்து இந்த பூமி உருண்டையை நோக்கி பார்த்தாலும் மக்கள் பாவத்திலே இருப்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். இந்த பூமியானது நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையானதாகவே இருக்கிறது. இது ஒரு பெரிய பிரேத குழிதான். ரோமர் 5:12 வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, 5000 காலத்திற்கு மேலாக மனிதன் இந்த உலகத்திலே இருக்கிறான். ஆனால் அவன் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான்? பிரேத குழியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான். இது அழகான ஒரு காட்சி அல்ல, ஆனால் இதுதான் உண்மை. தேவன் படைத்த இந்த உலகத்திலே வாழும் மனிதன் ஒரு தோல்வியாகவே இருக்கிறான். இப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பாருங்கள். தேவன் அவர்களின் சார்பிலே செயல்படாவிட்டால் அவர்கள் அப்படியே அழிந்து போகப் போகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னையும் உங்களையும் கர்த்தரே ரட்சிக்காவிட்டால் நாம் காக்கப்பட முடியாது, நாம் மீட்கப்பட முடியாது. மீட்பு என்பது தேவனுடைய செயல். யோனா என்ன சொன்னான்? ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னான். தாவீது ராஜாவும் அதே காரியத்தை சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் செய்தியும் அதுவாகவே இருக்கிறது. சரி, யாத்திராமம் 14:13 வசனத்தை கேளுங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக செயல்படுவார். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவர்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்க்க வேண்டியதுதான். அருமையானவர்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் ஒரு விரலை கூட அசைக்க முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடித்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். வசனம் 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொண்டு வருகிறார்.
பாவம் மன்னிக்கப்படுவதனாலே வரும் சமாதானத்தையும் அவரே கொண்டு வருகிறார். சரி, வசனங்கள் 15-16 என்ன சொல்கிறது? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் அமைதியாக நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் சொல்லும் கட்டளைகளுக்கு விசுவாசத்தினாலே உடனே கீழ்ப்படிய வேண்டியவர்களாயும் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறி செல்வார்களா இல்லையா என்பதற்கு அவருடைய விசுவாசமே அடையாளமாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்து சென்றார்கள் என்பதற்கு பல இயற்கையான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பிரயாணமானது குறிப்பாக செங்கடலை கடந்தது ஒரு சரித்திர உண்மை. ஆனாலும் இந்த அநேகருக்கு எப்படி அவர்கள் செங்கடலை கடந்தார்கள் என்பது குழப்பமானதாக இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் பலத்த காற்று வந்து வீசி கடலை இரண்டாக பிளந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் வாசிக்கிறது போல செங்கடலை அவர்கள் கடந்து செல்லும் பொழுது இரண்டு பக்கமும் சுவர் போல தண்ணீர் நின்றதாய் பார்க்கிறோம். இன்னும் சிலர் சொல்கிறார்கள் ஏதோ இயற்கையான ஒரு சம்பவத்தினாலே கடல் இரண்டு பக்கமும் பிளந்து ஓடியது என்று சொல்கிறார்கள். அவர்கள் செங்கடலை கடக்க ஆயத்தமாக இருந்த பொழுது ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது என்கிறார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் இங்கே ஒரு அற்புதம் நடைபெற்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் அதை விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்காவிட்டாலும் சரி, தேவன் ஒரு அற்புதத்தின் மூலமாக கடலை பிளந்து அதன் வழியாக இஸ்ரவேலரை உலர்ந்த தரையிலே நடந்து செல்ல செய்தார். அவ்வாறாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடலின் தண்ணீரை கடந்தபொழுது உலர்ந்த அடுத்த மறுகரையிலே போய் சேர்ந்தார்கள். அவர்கள் கால்கள் ஈரமாகும் அளவிற்கு கூட அங்கே தண்ணீர் இல்லை. இதை ஒரு அற்புதம் என்று சொல்வதை தவிர வேறு எந்த விளக்கமும் நாம் கொடுக்க முடியாது. இப்பொழுது வசனம் 17 பாருங்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். செங்கடலை கடந்து உள்ளே போய்க் கொண்டிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடரும்படியாக பார்வோன் புறப்பட்ட பொழுது, நீங்கள் அந்த கடற்கரையிலே இருந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் பார்வோனை பார்த்து, உன்னுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, உன் ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, நீ செய்ய போகிறதை யோசித்து செய், உண்மையை புரிந்து கொண்டால் நீ இதை செய்ய மாட்டாய் என்றுதான் பார்வோனிடத்திலே சொல்லியிருப்பீர்கள். மட்டுமல்ல, இதை கேட்ட பார்வோனும் அவனோடு இருந்த ஜனங்களும் உங்களை பார்த்து சிரித்திருப்பார்கள். நாங்கள் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து போகிறோம், அதைத்தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த எகிப்தியர்களுடைய இருதயத்திலே என்ன இருந்ததோ அதை செய்யும்படியாக கர்த்தரே அவர்களை உந்தி தள்ளுகிறார். வசனங்கள் 18-21 வரை கவனியுங்கள். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே பல காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக 18 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எகிப்தியர்கள் அந்த நேரத்திலே பின்னாலே எகிப்திலே இருந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பாதுகாவலாக சிவந்த சமுத்திரத்தின் மறுகரைக்கு செல்லப்போகிறார்கள். பார்வோனும் அவனுடைய சேனையும் கடலின் தண்ணீரினாலே அழியப் போகிறார்கள். இப்பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்திலே இருந்த அந்த எகிப்தியர்கள் அறிவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வசனம் 19 தேவதூதனானவர் என்று வாசிக்கிறோம். இந்த தேவதூதனானவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவே, அதாவது கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் நடுவிலே நின்றார். பலத்த கிழக்கு காற்று வந்தபொழுது கடலை பின்னாக செல்ல செய்தது. இயற்கையான ஒரு காற்று கடல் தண்ணீரை இரண்டு பக்கமும் சுவராக நிறுத்த செய்திருக்கவே முடியாது. யாத்ராமும் 14 அதிகாரம் 22-25 வசனம் வரை பாருங்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். தன்னுடைய ஜனங்களை மீட்க தன்னுடைய திட்டத்தை தேவன் செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் செயல்படுகிறவராய் இருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்நாட்களிலே எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அதே போலவே அன்று பரிசுத்த ஆவியானவரே இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்தினார். இப்பொழுது இவற்றையெல்லாம் பார்க்கிற எகிப்தியர்களுக்கு இது எல்லாம் இயற்கைக்கு மாறாக நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டபடினாலே இது தேவாதி தேவனின் செயல் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்கிறார்கள். தங்களுக்கு எதிராக செயல்படும் இந்த அத்தனை வல்லமைகளிலிருந்தும் தப்பிக்கொள்ளும்படியாக அவர்கள் வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். வசனங்கள் 26-28 வரை கேளுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அருமையானவர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு அற்புதமான காரியம். இது எப்படி நடைபெற்றது என்பதை இயற்கையாக நாம் விளக்கம் கொடுக்கவே முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள், வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசத்தினாலே ரட்சிப்பை பெற்றவர்களும் கூட இந்த செங்கடலின் சம்பவத்தை இயற்கையான முறையிலே நடந்தது போல விளக்க முயற்சிக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சரித்திரங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது இதை இயற்கையான முறையிலே நாம் விளக்கம் கொடுக்கவே முடியாது. இது கர்த்தருடைய வல்லமையினாலே உண்டான அற்புதம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, விட்டுவிட்டாலும் சரி, அது உங்களை பொறுத்தது. வசனம் 29. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. கவனித்தீர்களா? இது ஒரு அற்புதம். இரண்டாவது முறையாக இந்த உண்மை நமக்கு சொல்லப்படுகிறது. கிழக்குக்கு நடுவாக உலர்ந்த தரையிலே அவர்கள் நடந்து சென்றார்கள். கடலில் இருந்த தண்ணீரெல்லாம் இரண்டு பக்கங்களும் மதில் போல் நிற்கிறது. இதை எந்த இயற்கையான முறையிலையும் நாம் விளக்கி சொல்லவே முடியாது. வசனங்கள் 30-31. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து இரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனமானது ஏன் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார் என்ற நோக்கத்தை தெளிவாக காட்டுகிறது. எகிப்தை விட்டு அவர்களை விடுதலை செய்யும் பொழுது இரத்தத்தினாலே அவர்களை விடுதலை செய்தார். எனவே பாலைவனத்திலே பிரயாணப்பட ஆரம்பித்த பொழுதே தேவனுடைய வல்லமையை அவர்கள் பார்த்தார்கள். அடுத்ததாக இப்பொழுது சிவந்த சமுத்திரத்திலே செங்கடலை மிக பாதுகாவலோடு கடக்க செய்தபடினாலே அவருடைய வல்லமையை அவர்கள் பார்த்தார்கள். பின்பற்றி வந்த எகிப்திய மக்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே தன்னுடைய பிள்ளைகளை விடுதலை செய்தார். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சத்தியம் இல்லையா? இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களை தம்முடைய வல்லமையினாலேயே அவர் விடுவிக்கிறார். அருமையானவர்களே, அடிக்கடி உங்களை பின்தொடர்ந்து வரும் பாவத்தை குறித்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள்.
அவருடைய வல்லமையின் மேலே விசுவாசம் வையுங்கள். அவருடைய வார்த்தைக்கு உடனுக்குடன் கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதமான விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்படி கர்த்தருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணும் பொழுதெல்லாம் இரண்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் நாம் பதித்து கொள்ள வேண்டும். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருக வேண்டும். இரண்டாவதாக, நாம் அவர் மேலே ஆழமான விசுவாசமுள்ளவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் இறுதி பரியந்தம் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலேயும் விசுவாசத்திலேயும் வளர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குன்றி போகும் பொழுது பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடம் கொடுத்து விடுவோம். பிரியமானவர்களே, அதை போல விசுவாசத்திலே நாம் குறைந்து போவோம் என்றாலும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முற்படாதவர்களாய் சோம்பலானவர்களாய் மாறிப்போவோம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் இயற்கைக்கு மாறாக அற்புதங்களை செய்திருப்பார் என்றால், ஒருவேளை கடந்த ஆண்டிலோ அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவோ அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவோ கர்த்தர் அதை செய்திருப்பார் என்றால், ஒருமுறை கூட நீங்கள் அதை நினைத்து பாருங்கள். எப்படி உலகம் கைவிட்ட பொழுது, உலகத்தால் ஒன்றும் செய்யாத ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது கர்த்தர் செயல்பட்டார், எப்படி அவர் உங்களுக்காக அவருடைய வல்லமையினாலே செயல்பட்டார் என்பதை சிந்தித்து பார்த்து ஒருமுறை கூட அவருக்கு நன்றி செலுத்துவீர்களா? அப்படி அவர் செயல்பட்டபடியினாலே அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா? அவர் அவ்வாறு செயல்பட்டபடியினாலே அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே மேலும் மேலும் நீங்கள் உறுதியானவர்களாய் மாறியிருக்கிறீர்களா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய வல்லமையினாலே நீர் மீட்டீரையா? அவர்கள் உமக்கு பயப்படும் பயம் உள்ளவர்களாக மாறினார்கள். ஆண்டவரே, நீர் அனுப்பிய ஊழியக்காரன் மேலேயும் விசுவாசம் வைத்தார்கள். அவர்கள் அப்படியென்றால் உம்மேலே எவ்வளவு விசுவாசம் வைத்திருப்பார்கள்! அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் செய்த அற்புதங்களுக்காக, ஆச்சரியமான காரியங்களுக்காக, இயற்கையாக நாங்கள் விளக்கம் கொடுக்க முடியாத காரியங்களுக்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. அதை எப்பொழுதும் எங்கள் மனதிலே நாங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்கிறவர்களாக, நாங்கள் துணிந்து பாவம் செய்யாதபடி உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையின் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலேயும் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசத்திலே குறைவுபட்டு மனிதர்களை நம்பி நாங்கள் போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். நீர் இன்றைக்கு எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஞாபகப்படுத்தின காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய வசனங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வசனங்களிலே நீரே எங்களை வழி நடத்தும். இந்த நேரத்திலேயும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு கருத்தோடு உடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தர் அற்புதமாய் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உமை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உமை விசுவாசத்தோடு பின்பற்றி வருகிற இந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான விடுதலையை அருளி செய்து அவர்கள் வாழ்க்கையிலே நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் கேட்ட சத்தியங்கள் என்ன? கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே தன்னுடைய பிள்ளைகளை விடுதலை செய்தார். இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களை தம்முடைய வல்லமையினாலேயே அவர் விடுவிக்கிறார். நாம் அவருடைய வல்லமையின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு உடனுக்குடன் கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதமான விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருக வேண்டும். இரண்டாவதாக, நாம் அவர் மேலே ஆழமான விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நம் வாழ்க்கையின் இறுதி வரை நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் விசுவாசத்திலும் வளர வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். தெய்வ வாக்கு. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உபாகமம் 28:9.